ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் கேம் ப்ளே. நான் உங்கள் லொகேஷ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா, சீசன் 15 ஒன்லேருந்து 100 வரைக்குமான ஆர்பி ரிவார்ட்ஸோட லீக்ஸ் கிடச்சிருக்கு. அதை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்கோங்க, கீழே இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டன், பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க நண்பா. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, வாங்க நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்பி ரிவார்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வெஹிக்கல் ஸ்கின்னும் தரல. அதை வந்து நான் ஃபஸ்ட்லேயே சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தாமஸோட கன் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1வது ஆர்பியில் தர போகிறாங்க நண்பா. இது வரைக்கும் தாமஸ் ஸ்கின்னே வந்து பார்த்திங்கன்னா தந்ததே கிடையாது. இதுமாரி ராயல் பாஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் தராங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. என்கிட்ட இல்லை, இப்போது வந்து இந்த ஸ்கின் வந்து எனக்கு கிடைக்க போகிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏகேஎம்மோட ஸ்கின்னு. இந்த ஏகேஎம்மோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கு. கோல்டு, ரெட்டு, பிளாக்லாம் கலந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கின்னு தான் நண்பா இந்த ஏகேஎம் ஸ்கின்னு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பேனோட ஸ்கின்னு. இந்த பேன் வந்து சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தாக இல்லை. இது ராயல் பாஸில் எதுக்கு தான் தராங்கன்னே தெரில. ஏன்னா ஒரு கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. அதே மாதிரி ஹெல்மெட் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 1 லெவல் 2 நல்லாவே இல்லை நண்பா. லெவல் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. லெவல் 3 பாருங்கள். லெவல் 3 வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க நண்பா. லெவல் 3 வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ஹெல்மெட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நண்பா, இதை விட இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா பேக் தான். ஸோ இந்த பேக் பேக்கு கோசம் வேணால் இந்த வாட்டி ராயல் பாஸ் வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க இந்த வாட்டி கொடுத்துருக்குற ஒரு நல்ல விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா அது பேக் பேக் தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. லெவல் 1 ஆகட்டும், லெவல் 2 ஆகட்டும், லெவல் 3 வந்து சொல்ல சான்ஸே இல்லை. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நண்பா. பேக் பேக் வந்து உண்மையிலே அல்டிமேட்டு. இது வந்து ஃப்ரீ அமௌண்ட் ஆகுது, ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இருந்தாலும் வந்து ஃப்ரீ ஆர்பியில் தரதுனால வேணால் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ராயல் பாஸில் வந்து தந்திருக்க அமௌண்ட்டை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா மெத்திக்கா இந்த அமௌண்ட்டு மொக்கையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1வது ஆர்பியில் தரப்போகிற அவுட்ஃபிட்டுன்னு நினைக்கிறேன். அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் தோணுது. நல்லா தான் இருக்குது. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து அந்தளவுக்கு ரொம்பலாம் நல்லா இல்லை நண்பா. இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் பிளாக் காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது நண்பா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி எந்த ஒரு ஒர்த்தான விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா ராயல் பாஸில் தரல. அதுக்கு பதிலாக அதை வந்து ராயல் பாஸ் கிரியேட்டில் வந்து தந்திருக்காங்க. அதையும் வந்து நம்ம பின்னாடி பார்ப்போம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அவுட்ஃபிட்டு. இந்த அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சொல்லலாம் நல்லா தான் இருக்குது. நல்லாவே பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் நல்லா இருக்குது நண்பா இந்த அவுட்ஃபிட்டு கூட. அவுட்ஃபிட்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல போல். மற்றபடி எதுவும் அந்தளவுக்கு நல்லா இல்லை. கன் ஸ்கின்ல வந்து ஏகேஎம் தாமஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்னும் வேறு என்ன தராங்கன்னு சரியாக தெரியல. ஓகே, 1 by 1 பார்ப்போம். அவுட்ஃபிட் வந்து பரவாயில்ல. அதுக்கடுத்த அவுட்ஃபிட் வந்து இதுதான் நண்பா, ஷேடோ அசிஸ்ட் அவுட்ஃபிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட மாஸ்க் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கானுங்க. அந்தளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை மாஸ்க்கு. பட் அவுட்ஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்ல வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் கிரைனரோட ஸ்கின் வந்து ஒன்று தந்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. கோல்டன் பிளாக்ல ஓரளவுக்கு ஒர்த்து தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது 100 ஆர்பி அவுட்ஃபிட்டுன்னு நினைக்கிறேன் நண்பா. நான் கன்ஃபார்ம் ஆகலை, எனக்கு இன்னும் எந்த லீக்ஸும் கிடைக்கல. வேறு யாருன்னா போட்டிருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஆனால் இது வந்து 100 ஆர்பிக்கு வந்து ஒர்த்தான்னு தெரில. ஏன்னா ரொம்ப லைட்டாக வந்து இருக்குது. இந்த அவுட்ஃபிட்டாவது ஆடுன்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. அது தலையில் போட்டுருக்க ஹெட் கியர் மட்டும்தான் லைஸாக மூவ்மெண்ட்டு தருது. வேறு ஒன்றும் இல்லை நண்பா. அமௌண்ட்டை வந்து சொல்கிறது அளவுக்கு ஒன்றுமே இல்லை இதில். ஆனால் இது வந்து மெத்திக் அமௌண்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நண்பா இந்த வாட்டி
கொடுத்துருக்க ஒரு நல்ல விஷயம் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி கிரியேட்ஸ்லாம் தான் நண்பா. ஏன்னா இதில் கொடுத்துருக்க வியக்கல் ஆகட்டும் அதேமாதிரி அவுட்ஃபிட்ஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ராயல் பாஸில் தந்துருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் அந்த அவுட்ஃபிட்டு வியக்கல் ஸ்கின்லாம். ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த வியக்கல் ஸ்கின்னுமோ வந்து நம்மளுக்கு ராயல் பாஸில் தரலை. போன சீசனும் தரலை, இந்த சீசனும் தரலை, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. பட் இந்த யூஎஸ்எட்டோட ஸ்கின் ஓப்பன் ஜிப் இது ரொம்பவே நல்லாயிருக்கு நண்பா. இது வந்து ராயல் பாஸில் வந்துருந்தா இந்த வாட்டி சீசன் 15 ராயல் பாஸ் கொஞ்சம் ஒர்த்தாக இருந்திருக்கும். பட் ஆனால் இது ராயல் பாஸில் வரலை, எல்லாமே ஆர்பி கிரியேட்டில் தான் வந்திருக்கு. வேறு ஒன்றும் கொடுக்கல நண்பா இந்த கிரியேட்டில், வேறு எல்லாம் ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி தான். அதுக்கப்புறம் இன்னொரு கிரியேட் இருக்குது, இதில் வந்து பார்த்திங்கன்னா சீசன் 8 தந்த எல்லா ரிவார்டும் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட்டு, ஸ்கேரலு, டிபி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சீசன் 8 தந்தது தான். அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் சீசன் 8 ராயல் பாஸ் வாங்கிட்டேன். ஸோ இது எல்லாமே என்கிட்ட இருக்குது, ரொம்பவே நல்லாவும் இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நான் இன்ன வரைக்கும் எக்யூப் பண்ணி விளையாட்டுருக்கேன். ஸ்கேரலோட ஸ்கின் ஆகட்டும் எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பரான சீசன்னா வந்து அது சீசன் 8 தான். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே நண்பா, ஆல் ஆஃப் யூ பை பை, டேக் கேர் ஆல் ஆஃப் யூ.